அடுத்து நம்ம பார்க்க போறது பார்ட் 281. இந்த லாஸ்ட் கிளாஸ் ரிகர்சன் டிஸ்கிரீட் வேல்யூ டைப் பண்ணும். டிஸ்கிரீட் அப்படிங்கிறப்ப தனித்தனியா இருக்கிறது. இப்ப 38 ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இருக்கு, இது மட்டும் மேல இருக்கிறது மட்டும். சோ 3+8+ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வி ஹாவ் 5 வேல்யூஸ். இந்த டேட்டால 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆல டிவைட் பண்ணும், டிவைட் பண்ணி எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோம். அது வந்து நமக்கு டைப் 1. டைப் பண்ற ஜஸ்ட் ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா தனித்தனியா இருக்கும். டைப் 2ல இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்கோம், இதுல எஸ் எஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மார்க்கெட், இங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 7 students got 3 marks, or 20 out of 25. 10 students got 8 marks, 15 students got 13 marks, 10 students got 18 marks, 8 students got 23 marks. So, இது வந்து ஒரு grouped data. Grouped data அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த டேபிள் காலம் வந்து ரெண்டா பிரிந்து S, F அப்படின்னு இருக்கு. F means frequency, S means values. So, for this, you are finding the standard deviation. Standard deviation மூலம் அந்த ஆன்சர் மூலம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, யுவர் கிளாஸ் அப்படின்னா இந்த மார்க்ஸ் எப்படி, எவ்வளோ மார்க்ஸ், ஆவரேஜா எவ்வளோ மார்க் அப்படிங்கறத நம்ம வி வாண்ட் டு ஃபைண்ட். ஸோ ஃபார் திஸ் வி யூஸ் த ஃபார்முலா ஃபார் குரூப் டேட்டா, சிக்மா எஃப் டி ஸ்கொயர் பை சிக்மா எஃப்னு எழுதலாம் ஆர் கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப் டி பை சிக்மா எஃப் ஹோல் ஸ்கொயர். இது வந்து நமக்கு ஃபார் குரூப் டேட்டா வி ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா. இதுக்குரிய டேபிள் கால எக்ஸ் எஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன்னா அஸ்யூம்டு மீன், ஏ ஈக்குவல் டு அஸ்யூம்டு மீன், நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அந்த அசியம் வந்து இது அசிங்க ஏற்கனவே இருக்கு. ஒரு மிடில் மோஸ்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம், இங்க மேல ரெண்டு கீழே ரெண்டு விட்டுட்டு இங்க 13 எடுத்துக்கிறோம். டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 13. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம 13 சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும், அதை வந்து பென்சில்ல போட்டுக்கிறோம். திஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, தென் மைனஸ் 5, then 0, then 5, then 10. And sum of the deviation, that's நமக்கு 0 வருது. இது எது கேன்சல் ஆகி 0 வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்டர்வல். இன்டர்வல் வந்து நம்ம 5 ஆக டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை 5 போட்டுக்கலாம். பிகாஸ் வி ஹாவ் ஈக்குவல் இன்டர்வல், அப்ப இது கம்ப்ளீட்டா 5 ஆர டிவைட் பண்ணலாம். அப்ப ஃபார்முலாவையும் பை 5 போட்டுக்கணும். சோ இங்க பை 5 போட்டா இந்த இடத்துல நம்ம இன்டு 5 எழுதணும். இங்க இடம் இல்ல, இந்த இடத்துல எழுதணும் இன்டு 5. ஏன்னா எந்த ஒரு டேட்டா எந்த ஒரு நம்பரையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 5, அது ரூட்டுக்கு வெளியில வரணும், நாட் இன்சைட். சோ இங்க டிவைட் பை போட்டா தியரத்தோ இன்டு 5. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், அதர்வைஸ் டைம் வந்து ரொம்ப மோர் ஆகும் இல்லையா. சோ இந்த இடத்துல பை 5. இப்ப இது கேன்சல் பண்ணா மைனஸ் 2, இங்க பை 5 கேன்சல் மீன்ஸ் மைனஸ் 1, 0, 5 பை 5, 1, பை 5, 2. அப்ப இது கிளாஸ் இன்டர்வல் வந்து நமக்கு அந்த 5 டிவைட் பண்றப்போ இந்த வேல்யூ வந்து ஸ்மால் ஆயிடும். நவ் டி ஸ்கொயர் 4 1 0 1 4. எஃப் டி எஃப் ஐயும் டியையும் மல்டிப்ளை பண்ணுறோம். So, you are multiplying F and D. F and D is 28, then 10, then 0, then 10, then 8 4s are 32. இப்ப இதை ஆட் பண்ணு, 8+2, 10, பேலன்ஸ் 1, 4, 5, 8. இந்த 80. நெக்ஸ்ட் வந்து எஃப் டி ஸ்கொயர், எஃப்ஓன் டி ஸ்கொயரும் எஃப்ஓன் டி ஸ்கொயரும் You please find these values when you multiply FD square. ஏன்னா கண்டிப்பா இங்க வந்து நம்ம இதையும் இதையும் திரும்ப ஏதாவது மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இதை அப்படியே ஹைட் பண்ணிக்க,
அப்ப 7 into உங்க d ஸ்கொயர் தான் உங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் ஐ டூ மேட் த மிஸ்டேக். சோ இந்த இடத்துல நம்ம இதை அடிச்சிடலாம். இது கண்டி இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வரக்கூடியது. நீங்க ஆன்சர் எழுதுறப்பே நினைச்சிருங்க 80 வராது அப்படின்னு சொல்லி. So that's to you. So you multiply f into d. So 7 into minus 2, minus 14. In the cell, we will talk about it. Then 10, then 0, then 10 into 1, 10, then 8 into 2, 16. Yeah. But in that case, there is minus 1. In that case, minus 1. In this case, minus 1. This is plus 1. அப்போ இந்த இடத்துல 10 into -1 -10. ஸோ -10 + 10 கேன்சல் ஆயிரும். -14 + 6 இந்த இடத்துல 2. ஸோ நவ் வி ஹேவ் டு அப்ளை த நம்பர் ஃபார் திஸ் சிக்மா எஃப்டி ஸ்கொயர். சிக்மா எஃப்டி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 80. இங்கே வேணால் எழுதிக்கலாம் சிக்மா எஃப்டி ஸ்கொயர். இது வந்து சிக்மா எஃப்டி by sigma f, yeah, f is apply add panina, you get 50. So this is sigma f by 50 minus sigma fd, then 2 by 50 whole square into 5. So equal to 80 by 50 minus 2 by whole square of finger for inga 4 ayo. இது வந்து 50 × 50. இப்போ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் ரூட் ஆஃப் 50 × 50. இப்போ இந்த இடத்துல அனதர் 50 வருமா? நியூமரேட்டர்ல ஒரு 50 வரும், டினாமினேட்டர்லயும் இன்னொரு 50. ஸோ 8 × 40. இங்கே டினாமினேட்டர்ல 50 × 50 2500 அதுதான் ரெண்டு அப்படி எழுதிக்கோ. அப்போ இங்கேயும் வி மேக் த டினாமினேட்டர் ஈக்குவல் the numerator and denominator lo multiply panikrom. So 8 − 4, so equal to root of the inga into 5. The into 5 lo over step la markam irukku, inga rendu 50 irukku. So root a vittu velai eduthona 50 inga into 5, idu 3996. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ 3996 2 நம்பர்ஸ் வி ஆர் டேக்கிங். ஏன்னா ஸ்கொயர் ரூட் டிவிஷன்ங்கிறப்ப பேக் வேற எடுக்கும். ஸோ 6 × 6 = 36, பேலன்ஸ் 3. இங்கே ரெண்டு நம்பருமே கீழே கொண்டு வரணும், 96. ஸோ 396 வழக்கமாக இதை 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 12. தென் இங்கே என்ன நம்பர் போட்டா இது 3 times போட்டு பார்ப்போம். ஸோ 3 times போட்டோம்னா 3 × 3 = 9, 3 × 2 = 6, 1 × 3 = 3, தென் கியர் 7 × 27. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்க. இதால் இங்கே 20 வரணும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் டிவிஷன்னா நாட் 10, யூ ரைட் 20. தென் 63 இதை கம்ப்ளீட்டா 12, இந்த 63 ஃபுல்லா கம்ப்ளீட்டா 12 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 3 × 2 = 6, இந்த இடத்துல 12. இங்க ஒரு 2 times போடலாம். 2 times போட்டோம்னா 2 × 2 = 4, 1 × 2 = 6, 2 into 2, 2 × 2 = 4, 6 × 2 = 12. We are multiplying. இதை வந்து அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணல. திஸ் நம்பர் யூ ஆர் மல்டிப்ளைங் பை 2. 2 × 2 = 4, 6 × 2 = 12, தென் இங்கே 5, தென் 2. தென் அகெயின் யூ ஆர் டிவைடிங் இன்டு பிளேஸ்ல. இது இது கேன்சல் பண்ணினா 10. ஸோ ஈக்குவல் டு 63.2 × 10. கீழே 10 வந்தா 1 digitally பாயிண்ட் இருக்கும். So this is approximately equal to 6.32. Now we see the answer for this.
6.32. ஸோ இங்க வந்து சிக்மா, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 3.6. ஸோ இந்த டேப்லர் கார்டா கரெக்டா போகணும். இங்க ஈக்குவல் இன்டர்வல் வர்றதுனால யூ ஆர் டிவைடிங் பை 5. இங்க டிவைட் பை 5 போட்டோம்னா இந்த இடத்துல இன்டூ 5. இங்க 2.50 இருக்கு, ரூட் விட்டு வெளியில் எடுக்கிறப்ப 1.50. தென் ஃபார் திஸ் யூ ஆர் டூயிங் ஸ்கொயர் ரூட் டிவிஷன். ஸ்கொயர் ரூட் டிவிஷன் இங்க 5-ம் 50-ம் கேன்சல் ஆகி பை 10. கீழே 10 வரப்ப 1 டிஜிட் தள்ளி 5 கிடைக்கும். தேங்க்ஸ்.